கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 26. சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 8:4. சில கிறிஸ்துவர்கள் இயற்கையின் அழகை பற்றியும் சமூகத்துறைகளை பற்றியும் உலக காரியங்களை பற்றியும் பேசி காலத்தை வீணாக்கும் தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் தொடர்ந்து தவறான பிரசங்கம் பண்ணுகின்ற மற்ற சபையினரையும் குறித்து திட்டிக் கொண்டிருப்பார்கள். அவைகள் சத்தியத்தோடு தொடர்புடையதாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தரை சேவிக்கிறவர்கள் தாங்கள் தெரிந்து கொண்ட கிறிஸ்துவின் நற்செய்தி அல்லாமல் வேறெதையும் பிரசங்கிக்க நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்துவும் அவருடைய செய்தியுமே நமக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். நாம் அந்த வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறவர்களாக இந்த வெளிச்சத்தின் மூலம் மற்றவர்களை ஆஸ்வதிக்கின்றவர்களாக இருக்க முடியும். இருள் வெளிச்சத்தை எதிர்க்கிறதாயும் இருப்பதால் வெளிச்சம் எப்பொழுதும் பிரகாசிக்கின்றதாய் இருக்க வேண்டும். மனுஷர் உங்கள் நற்கிரிகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமே வெளிச்சம் என்று சும்மா இருந்து விடக்கூடாது. நம்முடைய அன்றாட வாழ்விலும் நம்முடைய சொல் செயல் யாவிலும் அந்த வெளிச்சத்தின் பிரகாசம் தெரிய வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னவென்றால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களே தம்முடைய சுத்த சக்தியை செய்தியை எடுத்து சொல்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய வீச்சின் நற்செய்தியை எடுத்து சொல்லுகிற ஊழியக்காரரே உங்களை சுத்திகரியுங்கள் என்பதே. ஆமென்.